75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நேரு நகர் மற்றும் ராயல் அரிமா சங்கம் ஆகியோர் சார்பாக பன்னிமடை ஊராட்சி பகுதியில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கோவை மற்றும் நேரு நகர் மற்றும் ராயல் அரிமா சங்கம் ஆகியோர் சார்பாக பன்னிமடை ஊராட்சி பகுதியில் 75வது சுதந்திர தின விழா மற்றும் கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் வடக்கு மண்டல தலைவர் சுரேஷ்குமார் முன்னிலை வகிக்க அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவரும் தேசிய அமைப்பு செயலாளருமான நேரு நகர் நந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி பேசிய நேரு நகர் நந்து, அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாக மற்றும் ராயல் லைன் கிளப் சார்பாக இன்றைக்கு 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே ஃபைரா கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த விழாவானது சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்ற விதமாக இன்றைக்கு 30 கோடி முகமுடையாள் ஆனால் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்ன பாரதியின் வரிகளுக்கேற்ப அத்துணை சமுதாயத்தைச் சார்ந்த மக்களும் இந்த பாரத தாயின் கொடியின் கீழே இருந்து சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக இன்றைக்கு இந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே ஜாதி சமய சண்டைகள் அகல வேண்டும், தர்மத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு இந்த 75வது ஆண்டு விழாவை நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்டு மிகப்பெரிய அளவில் பாடுபட்ட அந்த தியாகிகளை நினைவூற்றும் விதமாக நாம் அத்தனை பேரும் இந்த சமகாலத்தே வாழ்கிற அத்தனை பேரும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் பறைசாற்றுகின்ற அந்த பணியை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஃபைரா கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே நாங்கள் வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் மிகச்சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு அதை கனிவுடன் கவனித்து 5 ஏக்கர் நிலத்தையும், அதாவது நகராட்சி மாநகராட்சி பகுதிகளிலே 5 ஏக்கர் நிலத்தையும் ஊராட்சி பகுதிகளிலே 10 ஏக்கர் நிலத்தையும் அங்கீகாரம் செய்யலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை நேற்றைய தினம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய தலைவர் திரு ஹென்றி அவர்கள் வைத்த முதல் கோரிக்கை, 6வது மாதத்திலே இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வைத்த அந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். நேற்று அது சட்டமாக சட்ட வடிவமாக வந்திருக்கிறது. அது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக எங்களுக்கு, இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே ஈடுபட்டு இருக்கிற இந்த வியாபாரிகளுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது.